அன்பு நேயர்களே, எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேற்று வந்து கவியரசு கண்ணதாசனுடைய பிறந்த நாள். காலம் தந்த கவிஞன் என்று வரை சொல்லலாம். தில்லை தமிழ்ச்சங்கம் என்னட்டு ஒரு அமைப்பு சிதம்பரத்தில், அதில் கண்ணதாசன் தந்த கனித்தமிழ் அப்படின்ட்டு எளியனை உரையாற்ற சொன்னார்கள். அதில் கண்ணதாசனுடைய அந்த கவிதைகள், திரைப்பட பாடல்களை எப்படி வந்து அவர் ஒரு இலக்கிய அந்த தகுதிக்கு உயர்த்தினார். ஒரு காலத்தில் கண்ணதாசன் திரைப்பட பாடல்கள் எல்லாம் இலக்கியமாகாது அப்படின்ட்டு சொன்னவர். அவரை சுரதா கவிஞர் சுரதா வந்து சொன்னார், இலக்கியம்தான் அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த இலக்கியமாக போக வேண்டும் என்று சொன்னால் அந்த பாடல்கள் எந்த தரத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காக பல பாடல்களை சொன்னார். அனுபவங்கள் தான் பாடம், பெரிய அளவில் படித்தது கிடையாது. ஆனால் அனுபவமானது அது பாடல்களாக வெளிப்படுகின்ற பொழுது எவ்வளவு பெரிய மாற்றத்தை, எவ்வளவு ஆறுதலை, துக்கத்தில் பங்கெடுக்கிறது அந்த பாடல்கள் எல்லாம். அதாவது கண்ணதாசன் வந்து ஒரு திரைப்பட பாடல் வந்து ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைக்காக எழுதினார் என்கிறத மட்டும் நம்ம எடுத்துக்க முடியாது. அவருடைய பாடலில் இருக்கக்கூடிய குறிப்பிடத்தக்க சிறப்பு அதுதான். 50 வருஷம் 60 வருஷம் கழித்து எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒருவனுடைய குடும்பத்திலே ஏற்படுகின்ற ஏதோ ஒரு துன்பியல் நிகழ்வோ, இல்லை இன்பியல் நிகழ்வோ, இல்லாட்டி சோதனையோ சாதனையோ எதுவாக இருந்தாலும் அந்த சூழ்நிலைக்கு ஏதோ ஒரு கண்ணதாசனுடைய பாடல் பொருத்தமாக இருக்கும் என்பதுதான் அந்த கண்ணதாசன் பாடல்களுக்கான ஒரு தனித்தகுதி, வெற்றி என்று சொல்லலாம். அதை மற்ற கவிஞர்களும் பின்பற்றி இருக்கிறார்கள். இருந்தாலும் கூட உங்களுக்கு ஜாலியான ஜிம்கானா அப்படிங்கிற மாதிரி அந்த காலத்தில் வந்து எழுதுனது, அதுக்கு முன்னாடி வந்து பாபநாசன் சிவன் அந்த இறைவனை பற்றிய அந்த கர்நாடக சங்கீதத்திலே எழுதிய பாடல்கள், அதிலேருந்து கொஞ்சம் மாறுபட்டு, அதாவது எல்லோருக்குமான இசை, மக்கள் இசைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லாரும் பாடுற மாதிரி, அதே நேரத்தில் தகுதி குறையாமல். திரைப்பட பாடல்கள்ங்கிறது வந்து ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு தான் எழுதி ஆகணும். பணம் போட்டு படம் எடுக்கும் பொழுது நம்ம அப்படியே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 4000 திவ்யப்பிரபந்தம் மாதிரியோ தேவாரம் மாதிரியோ இருப்பதற்கான வழி இல்லை. ஆனால் தேவாரம் மாதிரியான பாடல்கள் கூட திரைப்படங்களிலே உண்டு என்பதுதான் அது கண்ணதாசன் காட்டிய ஒரு வரி. எத்தனை விதமான, இப்போ தமிழ் இலக்கணம் எடுத்துக்கங்க, அதில் இரட்டை கிளவி இருக்கட்டும், அணி அலங்காரம் இருக்கட்டும், ஓமை அணி இருக்கட்டும், எண்ணலங்காரம் இருக்கட்டும். இப்போ எண்ணலங்காரத்துக்கு தான் ஒரு அற்புதமான பாட்டு, ஒரு சுச்சுவேஷன் உருவாக்குற திருவிளையாடலில் ஏ.பி. நாகராஜன் எல்லா கதையெல்லாம் முடிஞ்ச பிறகு கடைசியில் முருகனை பார்த்து அவ்வை வந்து பாராட்டுறான். பாராட்டினவுடனே ஒரு விதமான சமாதானமான நிலையிலே அந்த முருகன் சிவபெருமான் முருகனோட சேர்ந்து கொண்டு அந்த குடும்பம் ஒன்றா சேர்ந்துருது இல்லையா. அது அப்படியே நீங்கள் வாழ்வியலுக்கு எடுத்துகிட்டு வரலாம். ஒரு பிள்ளை கோச்சிக்கிட்டு போனால் எப்படி சமாதானப்படுத்தி ஒன்றா சேர்க்கறதுங்கிற மாதிரியும் எடுத்துக்கலாம். அப்போ சிவபெருமான் அப்பையே எம்மை நீங்கள் 1, 2 என்று எண்களால் பாடுக, அதுதான் அர்ச்சனை, எண்களால் பாடுக. இந்த எண்ணலங்காரம்ங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். ஆனால் எண்ணலங்காரத்தை திரைப்பட பாடலில் கொண்டு வந்து ரொம்ப சக்ஸஸாக பண்ண முடியுமாங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா, கேள்விக்குறி இல்லையா. கண்ணதாசன் ரொம்ப அநாயசமாக பண்ணுறேன். ஏன்னா எண்ணலங்காரத்துக்கு நிறைய பாடல்கள் இருக்குது. திருமுருகாற்றுப்படையிலே ஒரு பாட்டு இருக்குது, 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சலன வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கல் இருகாலும் தோன்றும் முருகா என்றோது வார்மன் அப்படின்ட்டு ஒரு பாட்டு இருக்கு. திருமூலர் பாட்டு ஒன்று அற்புதமான பாட்டு இருக்கு, 1 அவன்தானே 2 அவன் இன்னருள் நின்றனன் 3 இனுள் 4 குணந்து 5 வென்றனன் 6 விரிந்தனன் 7 சென்றவன் தான் இருந்தான் உணர்ந்தான் எட்டேன்ட்டு அவன் ஒன்றாயிருக்கிறான், 2 இருக்கின்றான், 3 தேவர்களாகவும் இருக்கின்றான், 4 வேதங்களையும் உணர்ந்து 4 வேதங்களிலும் நிற்கின்றான், அப்புறம் பஞ்சபூதங்களையும் கட்டி ஆளுகின்றான், அப்புறம் 6 ஆதாரங்களாக இருக்கின்றான், 6க்கு மேலே 7வது ஒரு ஆதாரம் அந்த ஆதாரமாகவும் அவன் இருக்கிறான். இப்படி அதனுடைய அர்த்த பாவங்களை எல்லாம் சொல்லிக் கொள்ளுகின்றார்கள். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, சைவத்தில் தான் அப்படி இருக்கா, வேணவத்தில் இல்லையா. ஆனால் திருமங்கை ஆழ்வார் ரொம்ப அற்புதமாக ஒரு பாட்டு பாடியிருக்கிறார். சிறுகாழியில் அவருக்கு 1 குறள் என்று தொடங்கும் ஒரு பாட்டு, 1 குறள் பாடுக அப்படின்னு தான் அவரிடத்தில் விடப்பட்ட வேண்டுகோள். உடனே அவர் ஆரம்பிக்கிறார், அதே ஒரு
சொல்ல வைத்துக் கொண்டு தொடங்குகின்றார். ஒரு குரலாய் இருநிலம் மூவடி மண் வேண்டி உலகனைத்தும் ஓரடியால் ஒடுக்கி ஒன்றும் தருகவனா மாவலியை சிறையில் வைத்த தாடாளன் தாளனைவீர் தக்க கீர்த்தி அருமறையின் திரள் நான்கும் வேள்வி ஐந்தும் அங்கங்கள் அவையாறும் இசைகள் ஏழும் செருவில் மலி விழாவளமும் சிறக்கும் காழ்வி ஸ்ரீராம விண்ணகரம் சேர்மின் நீரேன்ட்டு வரிசையா பாடிக்கிட்டே வர்ற. இப்போ ஏ.பி. நாகராஜன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை சொன்ன உடனே கண்ணதாசன் கிட்ட சொல்றார், தான் டயலாக் தான், என்னை ஒன்று இரண்டு என்று வரிசைப்படுத்தி பாடுக அப்படி, எது ஒன்று எது ரெண்டு எது மூணு அப்படியே அமைக்கிறார். கே மகாதேவனுடைய அற்புதமான இசை, கே.பி. சுந்தரம்பாளனுடைய அழுத்தமான குரல், ஒன்றானவன் உருவில் இரண்டானவன். அதே தான் திருமூலவர்னுடைய அந்த பாட்டு வரிதான், ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருளங்கிறது இருக்குது இல்லையா. இன்னருளனா இந்த உலகத்துக்கான அருள், புற உலகத்துக்கான அருள். இந்த உலகத்துக்கு என்னென்ன வேணுமோ அவ்வளவையும் நமக்கு அருள் கொடுப்பான். பிறகு இறந்த பிறகு அடுத்த கதி இருக்குது இல்லையா, அதையும் அருள்வான். ஆக இன்பத்தையும் தருவான், புற இன்பத்தையும் தருவான். அந்த அருள் என்பது இரண்டு அருள் என்று வச்சுக்கலாம். ஆனால் உருவத்திலே இரண்டாக இருக்கின்றான், ஒன்றானவன் உருவில் இரண்டானவன், உருவான செந்தமிழில் மூன்றானவன், நன்றாக வேதத்தில் நான்கானவன், நமச்சிவாயமும் ஐந்தானவன், இன்பச் சுவைகளுக்குள் ஆறானவன், இன்னிசை சுரங்களில் ஏழானவன். அப்புறம் என்ன, அப்புறம் நிறைய அப்படியே சொல்லிக்கிட்டே போறார். சித்திக்கும் பொருள்களில் எட்டானவன், அஷ்டமா சித்தி இருக்குது இல்லையா, சித்திக்கும் பொருள்களில் எட்டானவன், தித்திக்கும் நவரச வித்தானவன், பத்தானவன் நெஞ்சில் பச்சானவன். என்ன அழகான வார்த்தை பாருங்க, பத்தி என்பதற்கு பக்தின்னுட்டு ஒரு பொருள் உண்டு, பற்றுதல் அப்படின்னுட்டு ஒரு பொருள் உண்டு. பத்துடை அடியவர்க்கு எளியவன், பிறர்களுக்கு அறிய வித்தகன், மலர்மகள் விரும்பும் நம் அரும்பரலடிகள் அன்னிட்டு ஒரு அற்புதமான பாடல் ஒன்று உண்டு. அப்போ பத்தானவன் நெஞ்சில் பச்சானவன், பன்னிருகை வேலவனை பெற்றானவன், முத்தானவன் மூல முதலானவன், முன்னைக்கும் பின்னைக்கும் நடுவானவன், ஆணாகி பெண்ணாகி நின்றானவன், அவையொன்று தான் என்று சொன்னானவன், தான் பாதி உமை பாதி கொண்டானவன், சரிபாதி பெண்மைக்கு தந்தானவன், காற்றானவன் ஒளியானவன் நீரானவன் நெருப்பானவன், நேற்றாகி இன்றாகி என்றைக்கும் நிலையான ஊற்றாகி நின்றான் அவன், அன்பில் ஒளியாகி நின்றானவன். நான் அழகா சொன்னார். இப்போ இந்த பாட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த எண்ணலங்காரம் என்ன அழகாக, முதல்ல அந்த இறைவனுடைய பெருமையெல்லாம் அடுக்கி பாடுவது, அது பொருள் மாறாமல் பாடுவது, இசையோடு பாடுவது, சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பாடுவது, இதெல்லாம் மீறி அவருடைய கவித்திறமை, அந்த அழகு, அது சொல்லுகின்ற வார்த்தை, பொருளோடு இயந்து வருகின்ற அந்த இன்பம், இத்தனையும் சேர்ந்தால் கண்ணதாசன் ஏதோ ஒரு உச்சாணி கொம்பிலே இருப்பது போல் அல்லவா படுகிறது. நல்லா அழகாக வாரி அவரை பற்றி சொன்னார், வாழும் வரை கண்ணதாசன் கானம் வாழுமினர், இந்த உலகம் வாழும் வரை கண்ணதா. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது போகும்போது அவருடைய பாட்டு தானே காது நிரப்பி கொண்டிருக்கிறது. அவன் கரங்கள் பட்டு கௌரவம் பெற்றன சுரங்கள் எழும். கண்ணதாசனே நீ பாடத் தொடங்கிய பின்புதான் திரையரங்குகளெல்லாம் பாடல் பெற்ற திருத்தலங்களாயினிட்டு வாரி ரொம்ப அழகா. பொதுவாகவே ஒரு கவிஞன் அதே காலத்து கவிஞன் பாராட்டுவது என்பது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. ஆனால் இரண்டு திறமையான கவிஞர்கள் அப்படி போட்டி கவிஞர்களாக இருந்தாலும் கூட பொறாமை பிடித்த கவிஞர்களாக இருப்பது கிடையாது என்பதற்கு வாலி கண்ணதாசனுடைய நட்பு ஒரு உதாரணம். அவர் தான் இப்படி ஒரு அற்புதமாக சொல்கிறார். அதனால தான் எத்தனையோ இலக்கிய பாடல்களை கண்ணதாசன் தந்தான். நேற்று அவருடைய பிறந்த நாள், எண்ணலங்கார பாடலை அவருடைய பிறந்த நாளை ஒட்டி இந்த பதிவிலே நாம் சிந்திக்கலாம் என்று இருந்தேன். அந்த அடிப்படையிலே நேயர்களோடு இந்த அனுபவத்தை பகிர்ந்து கொண்டதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னொரு பதிவிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.